ரெண்டு மணி நேரம் லேட்டா போய் சேர்ந்தேன் இந்த பஸ்ல டிராவல் பண்ணி கேபிஎன் டிராவல்ஸ்ல. ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வர்ஸ்டான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இன்னும் உங்ககிட்ட சொல்ல போறேன். கேபிஎன் டிராவல்ஸோட பஸ்ல தான் பெங்களூர்ல இருந்து தென்காசி போற பஸ்ல ஓசூர்ல இருந்து ராஜபாளையம் வரைக்கும் டிராவல் பண்ணோம். இப்ப மூணு மாசம் கழிச்சு அந்த தென்காசி ரூட்டே கேபிஎன் டிராவல்ஸ் பஸ் சர்வீஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. இது வந்துட்டு ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ் இதுக்கு முன்னாடி ஈரோட்ல இருந்து சென்னை போனப்ப ஏசி ஸ்லீப்பர் பஸ் கேபிஎன் டிராவல்ஸ் டிராவல் பண்ணிருந்தோம். அருமையான ஒரு சர்வீஸ் இருந்துச்சு. கேபிஎன் டிராவல்ஸ் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தாங்க அந்த ரூட்ல. ஆனா இந்த ரூட்ல அதை அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. ரொம்ப மோசமான ஒரு சர்வீஸ் இருந்துச்சு. நைட் 8:30 வர வேண்டிய பஸ்ஸே ஒரு 40 நிமிஷம் லேட்டா 9:25 தான் வந்துச்சு. உள்ள எல்லாம் ஓகேவா தாங்க இருந்துச்சு. ஸ்லீப்பர் பர்த் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு அடிக்குவேட் ஃபெசிலிட்டியா சார்ஜிங் போர்ட் லைட் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. ஒரு பெட் ஷீட் சார்ஜிங் போர்ட் இது கூட இல்லைன்றதுதான் பெரிய நெகட்டிவா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்தோனையுமே. ஆனா காலையில தாங்க பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க. காலைல 5:30 ராஜபாளையம் போகும்னு சொன்னது 5:30 பார்த்தா மதுரையில தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் லேட்டா 7:30 தான் போனோம். இந்த நான் ஏசி ஸ்லீப்பர் பர்த்துக்கு அவங்க வாங்கின ஃபேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 800 ரூபாய், 800 ரூபீஸ். ஆனா அந்த 800 ரூபீஸ்க்கு ஒர்த்தா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சார்ஜிங் போர்ட் வச்சிருந்துருக்கலாம்.